அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் ஒருவன் தூய்மையான மனம் இல்லாமல் மற்றவருக்கு அன்னமிட்டார் என்ன ஆகும் என்றால் அந்த எண்ணம் உண்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும் இது யார் சொன்னதென்றால் பிதாமகர் பீஷ்மர் மகாபாரதத்தில் சொன்னது நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்குள் அவன் தீய குணமே குடிகொண்டு விட்டது பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையை படுத்தவாறே புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார் இறப்பதற்காக தன் உயிரை மீட்பதற்காக அவர் மரணம் அடைவதற்கு முன் அவரிடம் இருந்து நீதி நேர்மை அரசியல் தர்மம் முதலியவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள தர்மர் விரும்பினார் தனது சகோதரர்கள் நால்வரையும் அழைத்து கொண்டு பாஞ்சாலியுடன் பிதாமகரிடம் சென்றார் பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கி தாங்கள் எங்களுக்கு நீதி நேர்மை அரசியல் தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க பாஞ்சாலி மட்டும் பலமாக சிரித்தார் அதில் கேலி கலந்திருப்பதை உணர்ந்த தர்மர் நம் தந்தைக்கிணையான பிதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என்று கடுமையாக கேட்டார் துரியோதனின் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்தபோது கண்ணன் மட்டுமே வந்து காப்பாற்றி இருக்காவிட்டால் என் கதி என்னவாகி இருக்கும் தர்மம் தெரிந்த பீஷ்மர் அந்த சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாரே தவிர துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாரா இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று தன் நினைக்கும் சிரிக்காமல் என்ன செய்வது என்று சொல்ல பாண்டவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தார்கள் அப்போது பீஷ்மர் பேசினார் பாஞ்சாலி சொன்னது முற்றிலும் உண்மை அவள் கேள்விக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னவென்று தெரியும் துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன் எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் வயர் நிறைய உபசரிப்பான் ஆனால் அவன் செய்யும் தருண் அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டது அல்ல சுயநலத்துக்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான் உண்டவர்கள் செஞ்சோற்று கடந்திருக்க வேறு வழியில்லாமல் அவன் சொல்படி நடப்பார்கள் இதற்கு சல்லியன் ஓர் உதாரணம் ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் வஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டான் அதன் எண்ணம் உண்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும் நான் துரியோதனனிட்ட சோற்றை உண்டதான் எனக்குள் அவனது தீய குணமே குடிகொண்டு விட்டது அதனால் தான் பாஞ்சாலி மாணவகம் செய்தபோது எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து அமர்ந்திருந்தேன் ஆனால் இப்போது பார்த்தன் அமர்த்தி கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்த பிறகு எனது உடலிலிருந்த கெட்ட ரத்தம் முழுவதும் வெளியேறிவிட்டது அத்தோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன இப்போது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதியுள்ளவன் கேளுங்கள் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசம் செய்தான் அதனால் தான் அந்த காலத்தில் விவரம் தெரிந்த சான்றோர்கள் சாதுக்கள் பண்டிதர்கள் பிராரணத்தை அதாவது வெளியில் சாப்பிடுவதை விரும்ப மாட்டார்கள் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பிடித்திருக்குமே என நான் நம்புகிறேன் பிடித்திருந்த ஆன்மீகம் தமிழ் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்காக கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி